தமிழகத்தில் யுத்தம் தொடங்கிவிட்டது தர்மத்துக்காக போராடுவதற்கு மகான்கள் என்று வீதிக்கு வந்துவிட்டார்கள் எதற்காக இந்த போராட்டம் திருவரங்கத்தில் வாழ்ந்து மறைந்த தேவதாசி ஆண்டாள் என்று வைரமுத்து ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார் இந்த கட்டுரையில் எழுதின இதே ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஏழாம் தேதி ஜனவரி மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ராஜபாளையத்தில் தினமணி பத்திரிகை நடத்திய ஒரு விழாவில் பேசினார் அந்த விழாவின் தலைப்பென்ன தமிழை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்ற தலைப்பில் நடக்கிற ஒரு விழாவில் ஆண்டால் பத்தின சர்ச்சையை ஏன் இவர் கிளப்பினார் என்பதுதான் இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இந்த ஹிந்து தலைவர்கள் தர்மத்தின் பால் ஈடுபாடு உடையவர்கள் எல்லாம் இன்னைக்கு வீதிக்கு போராட்டத்துக்கு வந்தவுடனே இவர் வருத்தம் தெரிவித்தார் அப்ப கூட மன்னிப்பு கேட்கல எப்படி வருத்தம் தெரிவிக்கிறார் யார் மனதையும் புண்படுத்துவது என் இல்லை புண்படுத்தி இருந்தால் அதற்காக நான் வருந்துகிறேன் இதே மாதிரியான ஒரு வருத்தத்தை தான் தினமணி பத்திரிகையும் தெரிவித்தது இப்ப இந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா தமிழை ஆண்டாளுங்கக்கூடிய ஒரு தலைப்புல ஆண்டாளின் கவிதைகள் ஆண்டாளின் பாசுரங்களில் தமிழின் ஆட்சி எப்படி இருந்தது சொல்லாட்சி எப்படி இருந்தது அதன் கருத்தாட்சி எப்படி இருந்தது எப்படி பக்தியை தமிழுடன் ஆண்டாள் கலந்து நமக்கு கொடுத்தார் இப்படிப்பட்ட விஷயங்களுக்காகத்தான் தமிழை ஆண்டால் இங்கக்கூடிய தலைப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டாள் யாருக்கு பிறந்தார் ஆண்டாள் எந்த ஊரில் வாழ்ந்தார் அப்படின்னு வைரமுத்து எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது அப்போ உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன ஆதாரம்னு நீங்கள் கேட்கலாம் வைரமுத்து ராஜபாளையத்தில் பேசினதையே தினமணி பத்திரிகையில் கட்டுரையாக கொடுத்துருந்தாங்க அந்த கட்டுரையில் வைரமுத்து அவர்கள் எழுதின வரியை நான் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க ஆண்டாள் பெரியாழ்வாருக்கு பிறந்த பெண் இல்லை ஆதலாலும் அவள் பிறப்பு குறித்து எதுவும் பெறப்படாததாலும் ஓர் அந்தணரே வளர்த்திருந்தாலும் குலமறியாத ஒருத்தியை குலமகளாக கொள்ள சாதி உள்ள சமூகம் தயங்கி இருக்கலாம் என்பதாலும் சமூகம் வழங்காத பாலியல் சொல் விடுதலையை ஆண்டாலே ஆவேசமாய் அடைந்து விட்டதாலும் கோயிலுக்கு பெண்ணை காணிக்கையாக்குவதை அரசும் சமூகமும் அங்கீகரித்தாலும் கலாச்சார அதிர்ச்சி தரத்தக்க முடிவுக்கு சில ஆய்வாளர்கள் ஆட்படுகிறார்கள் இதில் என்ன சொல்ல வரார் வைரமுத்து ஆழ்வார் பெரிய பெரியாழ்வாருக்கு ஆண்டாள் பிறக்கவில்லை சாதி கட்டமைப்புள்ள சமுதாயம் ஒரு தேவதாசி பெண்ணை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கும் இதே மாதிரியான கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து இந்த கருத்துக்கள் உள்ள காரணத்தினால் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் வெளியிட்ட புத்தகத்தில் ஆண்டாளை தேவதாசி என்று அவர்கள் முத்திரை குத்தி விட்டனர் தமிழை கூடிய தலைப்புக்கு இந்த விளக்கம் எதுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த வரிகள் இது ஏதாவது தமிழுக்கும் ஆண்டாளுக்கு சம்பந்தம் இருக்கா சரி ஆண்டாளை பற்றிய இந்த ஆய்வில் இவ்வளவு விஷயத்தை வைரமுத்து சொல்றதுக்கு காரணம் என்ன ஸ்ரீரங்கத்தில் பறந்த தேவதாசி ஆண்டாள் என்பதை சொல்வதற்கு இவ்வளவு நியாயங்கள் உள்ளது அப்படின்னு பதிவிடுறதுக்காக இவ்வளவு விஷயத்தையும் வைரமுத்து சொன்னார்னா இந்த கட்டுரையின் நோக்கம் ஆண்டாளின் தமிழை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது அல்ல ஆண்டாளின் பெயரை தாங்கி ஆண்டாளை அவமதிப்பது மட்டும்தான் இந்த கட்டுரையின் நோக்கம் என்பது தெள்ளத் தெளிவாகிறது